கோவை மாநகராட்சி பகுதியிலங்க நம்ம அதிகபட்சமா வேக்சினேஷன் கோவிட் வேக்சினேஷன் போடணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு தரப்பட்ட நிகழ்வுகளை நாம நடத்திட்டு இருக்கோம் அதுல அந்த இன்டென்சிட்டி கோவிட் வேக்சினேஷன் பண்ணக்கூடிய இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நம்ம 10,000 வேக்சின் போடணும் அப்படிங்கிறத குறியீடு வச்சிருக்கிறோம் அந்த 10,000 வேக்சினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அதில் ஒரு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் 150-200 பேர்த்துக்கு நம்ம வேக்சினேஷன் போட வேண்டியது இருக்குது அந்த குறியீடு கொடுத்துருக்குறோம் இது இது நாள் வரைக்கும் நம்ம 4,000-4,500 அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிட்டுருக்குறோம் நேற்றுலேருந்து கொஞ்சம் வேகப்படுத்தி 10,000 இலக்கை எய்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோள் அதில் ஒரு பகுதியாக என்ன பண்ணுறோம் அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் தவிர்த்து தெருக்களுக்கு போய் மொபைல் வெஹிக்கிள்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் போடுறதுக்கு உண்டான ஏற்பாடு இன்னையிலிருந்து தொடங்குகிறோம் ஒரு ஒரு இங்கே கோவை மாநகராட்சியில் 5 மண்டலம் இருக்குது அந்த 5 மண்டலத்துலேயும் ஒரு ஒரு மண்டலத்துக்கும் 3 வாகனங்கள் 3 டீம் போட்டு அனுப்புகிறோம் அந்த 3 டீம் அவங்க யார் யாரை கவர் பண்ணுவாங்கன்னா ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்கள் ரெண்டாவது நிறுவனங்கள் இப்போ பெரிய பெரிய வணிக வளாகங்கள் பெரிய பெரிய துணிக்கடைகள் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய பணியாளர்களை அவங்க கவர் பண்ணணும் மூணாவது வேறு ஏதாவது தனியார் நிறுவனங்களில் பள்ளிக்கூடங்கள்லையோ இல்லை வேறு எங்கே வேலை பார்க்குறவங்களோ இல்லை இன்னும் சொல்லப்போனால் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இவங்க கூட தொடர்பு கொள்ளலாம் இது இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளையும் போய் நம்மளுடைய வாகனங்களை நிறுத்தி அங்கே ஒரு பொது இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு 200-250 பேர்த்த ஒரே நாளில் வேக்சினேட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை தான் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரோல் அவுட் பண்ணியிருக்கிறோம் இதன் மூலமாக 4-1 10,000 பேர்த்துக்கு இந்த வேக்சினேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அது நாளடைவில் என்னாகும் கிட்டத்தட்ட வல்னரபிள் பாப்புலேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய 45 வயதுக்கு மேற்பட்டவர்களை 100% கவர் பண்ணணும் இன்னும் சில நாட்களில் கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறது குறிக்கோள் அதை நாம் செய்ய போகிறோம் மேலும் விருப்பப்படுறவங்க யார் விருப்பப்பட்டாலும் அவங்க வந்து போட்டுக்கலாம் இது இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மளுடைய வேக்சினேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து தனியார் மருத்துவமனைகளையும் போய் உங்கள் வேக்சினேஷன் போட்டுக்கலாம் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளும் நம்மளுடைய தற்காப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மாஸ்க் சோஷியல் டிஸ்டன்சிங் ஹேண்ட் வாஷிங் இதெல்லாம் நம்ம செய்யணும் அது இல்லாமல் வணிக நிறுவனங்களில் 50% தான் அங்கே பணியாளர்கள் இருக்கணும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் 50% பணியாளர்களோடு தான் வேலை செய்யணும் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே வாடிக்கையாளர்களை உள்ளே அனுமதிக்கக்கூடாது இதெல்லாம் நம்முடைய அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை கடுமையாக நம்ம கடைபிடிச்சி இந்த வைரஸ் பரவல் வைரஸ் நோய் பரவலை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய குறிக்கோள் இது இல்லாமல் நம்ம மாநகராட்சியினுடைய வளாகங்க மார்க்கெட்ஸ் டெய்லி மார்க்கெட் ஹோல்சேல் மார்க்கெட் ரீட்டைல் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்க்ஸ் இருக்குது இங்கேயும் நாம் 50% இயக்கத்துக்கு உண்டான ஏற்பாடை நம்ம செய்துட்ருக்குறோம் இன்று மாலையிலிருந்து அல்லது நாளைக்கு காலையிலிருந்து இந்த 50% கடைகள் அங்கே இயங்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளை வச்சு அந்த மார்க்கெட்டினுடைய சங்கத்தார் சார்பில் இதை நம்ம அவங்களுக்கு சொல்லி 50% கடை தான் அங்கே வந்து நடந்துகிட்ருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு உறுதிப்படுத்தணும் அதை நாங்கள் அவங்களுக்கு அந்த செய்தியை அவங்களுக்கு கன்வே பண்ணிடுறோம் மாஸ்க் இல்லாமல் யாராவது போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய அபராத தொகையை நம்ம வந்து கடந்த ஒரு 2-3 நாளாக நம்ம அபராதம் விதிச்சுட்ருக்குறோம் அதை மக்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த நோய் பரவலை தடுக்கிறதுக்கும் நோயால் வரக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கிறோமோ அதுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் இந்த வைரஸ் அப்படிங்கிறது ஒரு கிருமி இது இயற்கையில் மனிதனுக்கும் வைரஸுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அதாவது என்ன சொல்கிறோன்னா இயற்கையில் உயிரினங்கள் எல்லாமே ஒன்று தான் அந்த வைரஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு உயிரினம் அது நம்மளுக்கு உள்ளே ஏறி நமக்கு பெருத்த பாதிப்பு உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் இது ஏற்கனவே கடந்த 1 ஆண்டு காலமாக இது ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது இதனால் நம்ம கை கழுவுறது மாஸ்க் போடுறது அப்படிங்கிறது நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டு கையை சுத்தம் பண்ணிட்டு மாஸ்க் போட்டு ஒருத்தர் ஒருத்தர் கூட்டமாக நிற்காமல் வைரஸ் அப்படிங்கிறத நம்ம உடம்புல எந்த இடத்துலையும் வந்து ஒட்டிக்காமல் நம்ம பத்திரமாக பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள் வைரஸினுடைய லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் காலம்தான்
அதாவது ஒரு அதிகபட்சமாக ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். அந்த 10-15 நாளைக்கு அந்த ஒரு வைரஸை நம்ம தனிமைப்படுத்தி அதை கீழே போக வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாஸ்க் மூலமாகவும் சோஷியல் டிஸ்டன்சிங் மூலமாகவும் கை கழுவுறது மூலமாகவும் அந்த வைரஸை நம்ம வந்து நம்ம உடம்புல ஒட்ட விடாமல் பண்ணிட்டோம்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் அந்த கடமை உண்டு. ஒட்ட விடாமல் பண்ணி அந்த வைரஸை உயிரிழக்க செஞ்சிட்டோன்னா அது பல்கி பெருகி அது உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது வேண்டுகோள்.